இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் திருவள்ளுவர் பள்ளியில் ஒதுக்கப்பட்ட இடங்களை விட விண்ணப்பித்துள்ள மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் மாணவர் சேர்க்கையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது 11ஆம் வகுப்பு சேர்க்கை அரசு பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதல் கட்டமாக அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கும் இரண்டாம் கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கும் மூன்றாம் கட்டமாக தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் இன்று சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் லபோர்த் வீதியில் உள்ள திருவள்ளுவர் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவிகள் ஏராளமானோர் விண்ணப்பித்துள்ளனர். இங்கு முதல் கட்டமாக மே 27ஆம் தேதி திங்கட்கிழமை அரசு பள்ளியில் பயின்ற 460க்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு காலை 9:30 முதல் 10:30 வரையில் கவுன்சிலிங் நடத்தப்பட உள்ளது. இதேபோன்று 10:30 முதல் 12:30 வரை 400க்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கும் 1:30 முதல் 2:30 வரை 375க்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கும் 2:30 முதல் 4:30 வரை 346க்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கும் கவுன்சிலிங் நடைபெற உள்ளது. திருவள்ளுவர் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள இடங்களை விட 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்துள்ள மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 11ஆம் வகுப்பில் மாணவிகளை சேர்ப்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவிகள் விண்ணப்ப பரிசீலனையின் முடிவிலேயே மொத்த இடமும் நிரம்பும் சூழல் உள்ளதால் இதர மாணவிகளுக்கான சேர்க்கை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.